வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி ஒரு கொரோனா வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். கொரோனா வந்து ஒரு வருஷம் ரெண்டு மாதம் ஆச்சு, வந்து இது வரைக்கும் முடியவே இல்லை. ஃபஸ்ட்டு போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை எப்படி ஸ்டாப் பண்ணலான்றதை பற்றி தான் பார்க்குறோம். எப்படி வந்துச்சுலாம் வேண்டாம், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, வந்தது எல்லாமே தெரியும். ஆனால் எப்படி நிற்க போகுதுன்றதை பற்றி யாருக்கு தெரியாது. ஸோ அதை எப்படி நிறுத்தலான்றதுக்குண்டான எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு ஐடியா சொல்ல போகிறேன். இல்லை என்ன அவ்வளோ பெரிய சேனலுக்காரன் சேனலுக்காரனா நீ சொன்னால் கேட்க போகிறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச ஐடியா சொல்கிறேன், இதை கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலாம் இந்த வீடியோ இப்போயே ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு என்டர்டைன்மெண்ட் வீடியோ பாருங்கள். இது யாரும் கேட்க மாட்டாங்களாம், பட் இருந்தாலும் நான் பேசுகிறத பார்த்துட்டு இது செட் ஆச்சுன்னா இதே மாதிரி ஐடியா நீங்கள் தான் யோசிங்க. யோசிச்சு வாட்ஸ்அப்பில் நீங்களே பேசி ஷேர் பண்ணுங்கள். நீங்களே ஒரு 5000-10000 பேர் ஷேர் பண்ணிங்கன்னா இது கவர்மெண்ட்டு கண்டிப்பாக போய் சேரும். ஒரே கான்செப்ட்லேயே பேசுகிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் நடைமுறைக்கு கொண்டு வரலாம். கொண்டு வந்தாங்க அப்படின்னா 15 நாள் இல்லையா 20 நாளில் கொரோனா ஸ்டாப் ஆகிடும். ஒன்றும் இல்லை, டெய்லி நீங்கள் இத்தனை பர்சன்டேஜ் அத்தனை பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்கல்ல, எப்படி பார்த்தாலும் 49% கொரோனா இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து இன்றைக்கி 2000 பேர் கொரோனா பாதிப்பு வந்துருச்சு, 300 பேர் இறந்துட்டாங்க இப்படி சொல்கிறாங்க. என்றைக்கு 0% வருதோ அன்னைக்கு வந்து இந்த லாக்டவுனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி, பெரிய ஜென்ரலாக சொல்கிறேன், இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா எத்தனை வருஷத்துக்கு இருக்க முடியும்? 4 வருஷத்துக்கு இப்படியே இருக்க போகிறோம். எப்போ தான் கொரோனா ஸ்டாப் பண்ணுறது? இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லை? மருந்து கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டு தான் இருக்கேன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஆந்திரா சைடு கர்நாடகா சைடு தான் அதை மருந்து கண்டுபிடி ஸ்டாப்னு சொல்லிட்டு ஒரு 5000 மக்களுக்கு மேலே அங்கே பயங்கர கூட்டமாக இருக்காங்க. அது அதிகமாக எதுவுமே டெலிகாஸ்ட் பண்ணவே கிடையாது. ஒரே ஒரு சேனலில் போட்டிருக்காங்க, அது வந்து வாட்ஸ்அப் மூலமாக தான் வைரலாச்சு அதிகமாக. மற்றபடி வேறு எதுலையும் அதிகமாக காட்டக்கூட கிடையாது. அதை ஒரே ஒரு கவர்மெண்ட் மட்டும் தான் அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே சொல்லியிருக்காங்க. அதை நிறைய அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த ஊர் மக்கள் நல்லாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணத்தோடு 2-3 வீடியோ போட்டிருந்தாங்க. படுத்துட்டு இருந்தவருக்கு அந்த மருந்து கொடுத்து அட்டன் டைமில் எழுந்திரிச்சாரு, 15 நிமிஷம் நல்லாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது எல்லா ஸ்டேட்லேயும் கொடுக்கலாம், ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு சொல்லி தெரில. பட் இதெல்லாம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், ரெண்டே ஐடியா தான். இதை ஃபாலோ பண்ணணும்னா மக்கள் மட்டும் வெளியே வரவே கூடாது. அது வெளியே வராமல் இருக்கிறதுக்கு என்னவோ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ வெளியே வராமல் இருக்குன்னா அவங்க தேவைக்கான பொருளை தேடி தான் வெளியே வராங்க. அப்புறம் மெடிக்கல் எமர்ஜென்சி சொல்லிட்டு வராங்க, ஏதோ டெத்து கரியமோ ஏதாவது சொல்லிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். வேலைக்கு திருட்டுத்தனமாகவும் போகிறாங்க, சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுறாங்க. வேலைக்கு எதுக்கு போகிறாங்க? வருமானம் இல்லாமல் நல்லா சாப்பாட்டுக்கே வெளியில், செலவு கூட வெளியில் நல்லா வெளியே போகிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த ஒரே ஒரு சொல்யூஷன் சொல்ல போகிறேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொரோனாலேருந்து வெளியே வந்துடலாம். 0% வந்துச்சுன்னா போதும், கம்ப்ளீட்டாக நம்மளாம் என்டர்டைன்மெண்ட் ஃபுல்லாக இருக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, போன வருஷம் அக்டோபர் மந்த் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா ஃபுல் அண்ட் ஃபுல் குறைஞ்சிருச்சு, ஏதோ கொஞ்சம் தான் இருந்துச்சு. அப்படியே கேர்லெஸாக விட்டுட்டாங்க, அப்பயும் மாஸ்க் போட்டுகிட்டு தான் இருக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க. போக அப்புறம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் கொரோனா அதிகமாகிடுச்சு. ஸோ லாக்டவுன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் டைமில் வந்து ஓட்டு போடுற கேப்பில் தான் நிறையா ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மை போயின்னு தான் தெரில, பட் இருந்ததை பற்றி தான் சொல்ல வரேன். இது எல்லோரும் சொன்னதுனால நான் சொன்னேன். இப்போ இதெல்லாம் வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு வரலாம். கொரோனாவே வரக்கூடாது அப்படின்னா ரெண்டு பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரெண்டுமே ஈஸியாக தான், ஒரு ஐடியா இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து கொரோனா வரக்கூடாதுன்றதுக்கு முதல் வழி, கவர்மெண்ட்டு மொத்தம் பஞ்சாயத்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிற ஏரியாலாம் மொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லு கணக்கு போட்டிங்கன்னா 10,500 வருது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு வில்லேஜ் ஒவ்வொரு கிராமப்புறத்துலேயும் ஒரு 5-5 பேர் நீங்களே தேர்ந்தெடுக்கலாம். கவர்மெண்ட் சொன்னால் கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பாங்க. அவங்களுக்கு சம்பளமும் கொடுத்து பண்ணாங்கன்னா லோ பட்ஜெட்லேயே, இப்போ ஒருத்தர் இறந்துட்டு அத்தனை கூடி தரோம், 1,000,000 தரோம்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் டோட்டலாக ஒரே செலவாக பண்ணிட்டிங்கன்னா கொரோனா ஸ்டாப் பண்ணிடலாம். ஒரு 5 பேர் தேர்ந்தெடுங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவையான பொருள் எல்லாமே அவங்க மூலமாக லிஸ்ட்டு கொடுத்து வாங்கிட்டு சொல்லுங்கள். ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் மல்லிகைக்கடை பர்மிஷன் கொடுங்க, சும்மா வாயில் சொன்னால் எல்லோரும் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. லெட்டர் மூலமாக எழுதி அவங்களுக்கு அப்லோடு கொடுத்து இவங்க கடை மட்டும் தான் திறக்கணும்னு சொல்லி கொடுங்க. ஒரு 15 நாளைக்கு அந்த ஊர் மக்களே ஒரு 5 பேர் தேர்ந்தெடுக்கிறீங்களா, அவங்க போய் எல்லாம் பொருள் வாங்கிட்டு வரட்டும், வாங்கினது கொடுக்கட்டும். வாங்கினது கொடுத்தாங்கன்னா ஒரு யார் வேணால் மக்கள் வெளியே வர மாட்டாங்களா, இது எல்லா ஊர்லேயும் இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா குறைஞ்சிரும். முடிஞ்சால் வாரத்து 2-3 நாள் 3 வேளை சாப்பாடு தரலாம். ரொம்ப பெருசாலும் நீ தர வேண்டாம். லோ பட்ஜெட்டில் தக்காளி லெமன் சாதம் தயிர் சாதம் 3 வேளைக்கு கொடுத்தீங்கன்னா போதும், இல்லையா சப்பாத்தி ரொட்டி இந்த மாதிரி ஏதாவது கொடுங்க, ஒரு 3 வேளைக்கு கொடுங்க. ஒரு 15 கவர்மெண்ட் பண்ணலாம், இது ஒன்றும் பெரிய செலவு இல்லை.
ஒரு சப்பாத்தியும் ஒரு மூணு சப்பாத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு நாலு பேர் ஒரு ஊருக்கு ஒரு 2000 சப்பாத்தி போகுது. இப்போ நார்மலாக ஒரு சாப்பாட்டு எவ்வளோ செலவு நினைக்கிறீங்க நீங்கள்? மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு தமிழ்நாடுக்கு ஒரு 10 கோடி தான் செலவாகும். கோடி கோடியும் 500 கோடி 1000 கோடி ஆக்சிஜன் போட்டு வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி வாங்கிட்டு வரதுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக 15 நாளைக்கு இந்த பொருள்லாம் நீங்களே செஞ்சு கொடுத்தீங்கன்னா கம்மியாயிருமே, கொரோனா வரவே வராது. யாரும் வெளியே விடாதீங்க, வெளியே வந்து அட்டிங்க. நீங்கள் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட் சைடும் ஒவ்வொரு மெயினில் மட்டும் தான் போலீஸ் நிற்க வைக்கிறாங்க. ஒவ்வொரு வில்லேஜ் சைட்லையும் 2 போலீஸ் நிற்க வைங்க, பிசுறு கூட வெளியே வராது. சொல்கிறது காமெடியாக தான் இருக்கும். இவெல்லாம் சொன்னால் எந்த மயராண்டி கேட்க போகிறோம் தான் சொல்லி சொல்லுவாங்க. கேரளா சைடுக்கு எடுக்க போய் தான் கொரோனா வந்து இந்த ஸ்டேஜில் விட்டு வச்சுருக்கோம். ஸோ அது குறையெல்லாம் குறையாது, வெளியே வரைங்க வந்துட்டு தான் இருப்பாங்க. வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தர் ஏரியாவிலையுமே ரோட்டோரமாக யாரும் இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் அவங்களுக்கு கொரோனா வர கிடையாது. இருந்தாலும் ஏன் வெளியே வராங்க? எவனா உரத்தை வந்து ஃபுன்னு ஊதிட்டு போயிட்டானு முடிஞ்சு போச்சு, அப்படியே மூக்களையாரும் பரவ வேண்டியது தான். இல்லை போகிற கேப்பில் எச்சு திப்பிட்டு போகிறதான் தெரிச்சு மேலே பட வேண்டியது தான், இல்லை தும்பிட்டு போகிறான் மேலே வந்து பட வேண்டியது தான், வர வேண்டியது தான் நம்மளுக்கு. அப்புறம் போய் சேர வேண்டியது தான். 20% கொரோனா வந்தால் பிரச்சனை இல்லை, இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்சிக்கலாம். 40-50 தாண்டிடுச்சுன்னா பெட்ரோல் படுக்கணும், 1,00,000 ரூபா செலவு பண்ணணும். ஸ்டாலின் ஐயா சொல்லியிருக்காரு, கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் அட்டை மூலமாக கல்யாண அட்டை மூலமாக உங்களுக்கு அதில் பண நிதி உதவி இல்லை கம்மியாகும்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அந்த பணத்தை எல்லாத்தையுமே நீங்கள் எதுக்கு செலவு பண்ணுங்கள்? யார் கொரோனாவால் பாதிக்க போகிறான்? அவன் ஆக்சிஜன் கிடைக்கல, செத்துட்டு இருக்கிறான் ஹாஸ்பிட்டலில், பெட் கிடைக்கல, அது கிடைக்கலன்றீங்க, அதுக்கெல்லாம் செலவு பண்ணுற காசு நீங்கள் எதுக்கு செலவு பண்ணுங்கள்? கவர்மெண்ட் வந்து நீங்கள் இது மூலமாக செலவு பண்ணுங்கள். இது ஒரே ஐடியா வச்சா இந்த மாதிரி நீங்கள் காய்கறி பொருளோ எல்லாமே கவர்மெண்ட் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு 4-5 வண்டி பேசி விட்டு அனுப்புங்க, காய்கறி வேணால் இங்கே வாங்கிக்கிட்டோம், நீங்கள் இப்போதைக்கு அப்படி பண்ணுங்கள். ரெண்டாவது ஐடியா என்னென்னா, ரேஷன் அட்டைக்கு 2,000-4,000 தரணும்னு சொல்லியிருக்கீங்க, மேலே 1,000 ரூபா போட்டு சமைச்சு தரத்துக்கு பதிலாக இந்த மாதிரி மளிகை பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துருங்க. இந்த ஸ்டோர் அரிசியெல்லாம் வாங்கி தராதிங்க. ஒருத்தர் சாப்பிட ரெண்டு பேர் சாப்பிடுவோம், எல்லோரும் சாப்பிட மாட்டாங்க. ஸ்டோர் அரிசி ஒருத்தர் சாப்பிட ரெண்டு பேர் சாப்பிட்றோம், எல்லோரும் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி அரிசி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் வெளியே வரதான் செய்வோம். கொஞ்சம் நல்ல அரிசியாக சேர்த்தி வாங்கி கொடுங்க, அவங்கள வருஷக்கணக்காக வாங்கி தர சொல்லி கேட்கவே இல்லை. மக்களாக விரும்புகிறதே, ஐயோ நான் ஒரு டைம் எண்ணெயை வச்சு சொல்கிற மாதிரி இருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். மக்களாக விரும்புகிறது கொஞ்சம் நல்ல அரிசி, ஒரு 10 கிலோ 5 கிலோ வாங்கி கொடுங்களேன். ஒரு 10 கிலோ அரிசி, ஒரு 10 கிலோ சப்பாத்தி மாவு கொடுங்க. ஏங்க இது கம்மியாக சாப்பிட்டா வெயிட் டயட் ஆகும், வெயிட் லாஸ் ஆகும். இப்போ கொரோனா டைம்லேயும் ஜென்ஸோ லேடிஸோ 3 மாதம் 4 மாதம் வீட்டிலே இருக்கிறாங்க, வெளியே வந்து அப்படி வெயிட் போட்டு வந்துடுறாங்க. நானும் அப்படி தான் வெயிட் போட்டு தரேன். கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிட்டுக்கலாம், நீங்கள் தேவையான பொருளை வீட்டுக்கு கொடுத்துருங்க. காய்கறி வாங்குறதுக்கு நீங்கள் வாங்கி தர மாட்டீங்கன்னா அது அழிக்கும். ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் வண்டி அனுப்புங்க ஒவ்வொரு வில்லேஜுக்கும். இதை நீங்களாக நடைமுறைக்கு கொண்டு வந்தீங்கன்னா அவன் வியாபாரமும் ஓடும், வீட்லேயும் எல்லாம் இருந்துக்கலாம், அவங்களுக்கும் வேலைக்கு போகாமல் வீட்லேயே உட்காந்து கவர்மெண்ட் மூலமாக சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, கோடி கும்பிடு போடுவாங்க. கவர்மெண்ட் இந்த மட்டும் பண்ணிங்கன்னா உங்களை அப்படியே கையெடுத்து கும்பிடுவாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு பெட்டரான ஐடியா, ஆனால் அதை கவர்மெண்ட் எந்த அளவுக்கு கொண்டு போகுதுன்னு தெரியல. இது ரெண்டு ஃபாலோ பண்ணால் போதும். ஃபாரின் கண்ட்ரிலாம் ஏன் கொரோனா ஸ்டாப் ஆச்சு? 3-4 மாதம் தான் அப்படின்னு நிறுத்திட்டாங்க. கொரோனாவே இப்போ கிடையாது, அவன் ஜாலியாக மாலுக்கு அதுக்குன்னு சுற்றிட்டு இருக்கான். இங்கே டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் போனால் பாஸ், அவன் பக்கத்து வீட்லேருந்து அந்தாண்ட ஒரு மாலுக்கு கடைக்கு போகணுமோ இல்லை மளிகை கடைக்கு ஏதோ ஒன்று ஸ்டோருக்கு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எதுக்கு காய்கறி எது வாங்க போனாலுமே பாஸ் அப்ளை பண்ணால் மட்டும்தான், வாரத்துக்கு ஒரு பாஸ் தான், அது ஒருத்தனுக்கு மட்டும்தான், அது குறிப்பிட்டு பேத்துக்கு மட்டும்தான். இப்போ ஒரு 15,000 பேர் தான் பாஸ் போட்டு நீங்கள் வெளியே போக முடியும், அதுக்கும் டோட்டலாக பாஸ் அப்ளை பண்ணிட்டு வெளியே போயிடலாம்னு சொல்லவே முடியாது. டோட்டலாகவே வாரத்துக்கு ஒருத்தர் தான் பாஸ் எடுக்க முடியும், ஒரு வாரத்துக்கு உண்டான பொருள் நீங்கள் வெளியே வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து காய்கறி வாங்குகிறோம் உடனே அழுகி போயிருது, அங்கெல்லாம் ஃபாரின் காய்கறி தானே, ஏன்னா எல்லாமே கெட்டு போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும். நம்ம ஊர் தக்காளியெலாம் அப்படி இல்லை, நம்ம ஊர் ஃப்ரூட்ஸு எல்லாமே 4 டேஸ்லேயே கெட்டுரும். அதனால் ஃபாரின்லாம் ஜஸ்ட்டு 4-5 மாதம் நல்லா ஆயிடுச்சு, ஏன்னா போன வருஷம் நம்ம ஊரில் இருந்த கொரோனா விட ஃபாரினில் அதிகமாக இருந்துச்சு. அவன் திங்க் பண்ணான் பெட்டர், அவன் அழகாக திங்க் பண்ணான், அட்டிச்சு முடுக்கணும், யாரையும் வெளியே விட கிடையாது, வெளியே வரையா பாஸ் எடுத்துகிட்டு வா, முக்கியமான ரீசன் பக்காவாக இருக்கணும். இங்கே வந்து எந்த ரீசன் போட்டு வரணும் அவங்க வெளியே பாஸ் எடுத்துகிட்டு போயிடறாங்க, பட் அங்கே அப்பலாம் கிடையவே கிடையாது. ஒரிஜினல் ரீசன் கரெக்டாக இருக்கணும், இந்த மட்டும் தான் வெளியே வர முடியும், அப்போ தான் நீ அப்ளை பண்ணவே முடியும், அப்போ தான் உனக்கு அப்ரூவ் தருவான். சொல்கிறது வந்து கிறுக்குத்தனமாக தான் இருக்கும். இவெல்லாம் சொன்னால் யார் கேட்க போகிறாங்க? இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன் வீடியோ சொல்ல வரல, நீங்களே பேசுங்க, பேச பிடிக்கலான்னு பரவல, வெறும் ஆடியோ ரெக்கார்டு மட்டும் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் ஆடியோ ரெக்கார்டு பண்ணி ஒவ்வொருத்த வாட்ஸ்அப்லேயும் இப்படிமே 10 குரூப் 5 குரூப் இருக்கும். இதே மாதிரியே கான்செப்டோடு அப்படியே பேசி ஒரு 5,000-10,000 கணக்கான பேர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வைரலாகும். அது நான் சொல்லி போடுறத விட இந்த மெயின் சேனல்லாம் இருக்குல்ல, பிளாக் சிப்பு, பெஹி நோட்ஸு, இன்ஃபான் நியூஸு, நிறையா சேனல் இருக்குது, மதன் கௌரி சேனலு,
இது இவங்கெல்லாம் அது பேசினாங்கன்னா, ஏன்னா அவங்க ஒரு வீடியோஸ் பார்த்தா மில்லியன் கணக்கில் போகுது, 10 லட்சம் பேர். நான் சொல்லி கேட்குறத விட இது அவங்க சொன்னாங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போ நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது ஹேஷ்டாக் கூட தான் போஸ்ட் பண்ண போகிறேன், இந்த குறிப்பிட்ட சேனல் வச்சு தான் போஸ்டே பண்ண போகிறேன். ஸோ இது அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா, இது அவங்க பார்த்தாங்கன்னா, தெய்வம் ப்ளீஸ் நீங்கள் வந்து இதை பேசுங்க. எவ்வளோ வீடியோ போடுறீங்க, டெய்லி நியூஸ் வந்ததை பற்றி போடுறீங்க, டெய்லி என்டர்டெயின்மெண்ட் வீடியோ போடுறாங்க, பிகின் மூட்ஸை நியூஸ் சேனல் எல்லாமே கலந்து கலந்து போடுறாங்க. ஒரு வீடியோ 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டால் நீங்கள் நடத்த முடியாதா, நஷ்டமாகி போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரலாம், நிஜமாக சொல்கிறேன். இது வந்து யோசிச்சு பாருங்கள், நல்ல ஒரு ஐடியாவாக தான் இருக்கும். பண்ணலாங்க, ஏன்னா வெளியே வர்றது காரணம் ஒன்றே ஒன்று தாங்க, சாப்பாட்டுக்காக தான் வெளியே வராங்க, மெடிக்கலுக்காக வெளியே வராங்க, மெடிசன் வாங்குறதுக்காக வெளியே வராங்க. ஒவ்வொரு மெடிசனுக்கும் கடையில் வாங்க போகிறீங்களா, அவங்க கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணும்போது நீங்கள் அனுப்புங்க, மெடிசன் சீட்டாக ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க, அவங்க டோர் டெலிவரி பண்ணிட்டோம், அதுக்கு உண்டான காசு நீங்கள் அவங்க கொடுங்க. இப்போ ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் 5-5 பேர் தேர்ந்தெடுக்கிறீங்களா, அவங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுங்க, கொடுத்தா தான் வேலை செய்வோம். எல்லாம் 3 நாளில் வெயிலில் தெரிஞ்சுட்டு போயிடுவோம், ஏன்னா கொரோனா வந்துச்சுன்னா அந்த 5 பேருக்கு தான் வந்த 2-3 நாளே கண்டுபிடிச்சிடலாம், காய்ச்சல் வந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே தெரிஞ்சிடும். இல்லையா, கொரோனா அவேர்னஸ் அந்த இது வேக்சின் போடுறீங்களா, இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்புங்க. அமிச்சிட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் தைரியம் என்ன செய்வோம், வேலை செய்வோம், ஒன்று சுறுசுறுப்பு வேலை செய்வோம், டக் டக் டக்குனு வீட்டுக்கு போய் போய் டோர் டெலிவரி பண்ணிட்டே இருப்பாங்க, சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒன்று நீங்கள் ஒரு வீட்டுக்கு ஏழு இப்போ ஒவ்வொரு வில்லேஜ் வீடு போட்டிங்கன்னா பக்கத்து பக்கத்தில் வீடு இருக்கும், டக்கு டக்கு டக்குனு டெலிவரி பண்ணலாம் 5 பேர். இல்லையா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட ஆள் போடுங்க, ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு 25,000-30,000 பேர் அனுப்புங்க, ஒன்றும் தப்பு இல்லை. டெய்லியும் 1,000 பேர் 500 பேர் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு 25,000 பேர் நீங்கள் அமிச்சிங்கன்னா கொரோனா வராமல் ஈஸியாக தடுக்கலாம். இது வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னு சொன்னேன், வியூஸுக்காகலாம் போடலாம் தயவுசெய்து இப்படி நினச்சிக்காதீங்க, ஏன்னா என் வீடியோ ஹேரில் கூட வியூஸ் போடுறது கிடையாது, எனக்கு அதை பற்றி தேவையில்லை. பட் இது தெரிஞ்சதுன்னா இப்போ நான்லாம் வந்து ஒரு 5 நாள் 6 நாள் நான் ஃபுட் கொடுத்தேன், ஃப்ரீயாக கொடுத்தேன், அதுக்கு வீட்டில் பயங்கர சண்டை கொடுத்து உனக்கு தான் தொத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இப்போ என்கிட்ட காசு இல்லை கூட நான் போய் போட முடியல, அதனால் நான் நிறைய வீடியோ போட முடியல. இப்போ இந்த நான் வீடியோ போட்டு ஒரு வாரம் மேலாச்சு, ஹோஸ்ட் வீடியோ எதுவும் போட முடியல. இது பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் 2 டேஸில் ஹோஸ்ட் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவேன், பேய் வீடியோ போடுவேன் கண்டிப்பாக, என்னை ஃபாலோ பண்ண எனக்கு தெரியும். சுமாராக போட்டிருந்த வீடியோ கொஞ்சம் பெட்டராக நல்லா இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகிற மாதிரி போகலான்ற ஒரு ஐடியா. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணி பாருங்கள், சொன்னது தான் வாட்ஸ்அப்பில் முடிஞ்சவங்க நீங்களே ஷேர் பண்ணுங்கள், நீங்களே வாய்ஸ் ரெக்கார்டு கொடுங்க, நீங்கள் தான் கொடுத்தீங்க யாரும் தெரிய போகிறதில்ல. நிறையா வாட்ஸ்அப்பில் பாருங்கள், சும்மா வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்து நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, அந்த மாதிரி நீங்களும் கொடுங்க, அவங்க ஷேர் பண்ணிட்டோம், எல்லாத்துக்குமே இருக்குது, அதனால் எல்லாருமே யோசிக்கலாம், நல்லா பேசுங்க. அது பெண்கள் பேசி அனுப்புங்க, ஜென்ஸ் பேசினா கூட அதிகமாக கேட்குறாங்களா தெரில, லேடிஸ் பேசி அனுப்புங்க, கண்டிப்பாக ஒத்து கவனித்து கேட்பாங்க, அப்போ அவங்களுக்கு பிடிக்கும், அவங்க என்ன ஷேர் பண்ணுவாங்க, இதுன்னா நிறையா போகும். 20 நாள் இல்லையா 30 நாள் ஒரே மாதத்தில் கொரோனா குறைச்சிடலாம் இல்லையா, இன்றைக்கி என்ன கடைசி வரைக்கும் இப்படி தான் போயிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு இப்போ கொரோனா குறைஞ்சிரும், இந்த மந்த் எண்டுகளும் கொரோனா குறைஞ்சிச்சின்னு வச்சுக்கிங்க, குறைஞ்சிருச்சு மறுபடியும் ஒரு 3 மாதம் கழிச்சு மறுபடியும் கொரோனா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 3வது அலை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, 3வது அலை வந்துச்சுன்னா 4 நாளே செத்துருவாங்க. யார் வேக்சின் போட்டாலும் சரி அவங்களும் சேர்ந்து தான் போய் சாக போகிறாங்க, அவங்களும் அட்டாக் ஆகிடும் கண்டிப்பாக. கருப்பு பூஞ்சை மஞ்சள் பூஞ்சைன்னு சொல்லி இன்னும் புதுசு புதுசாக வருதுன்றாங்களா, வரதுக்கு என்ன காரணம், அதிகமாக வெளியே வரதால் தான் காரணமே, யாரும் வெளியே வரக்கூடாதுன்னா இதை கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு 15 நாள் இருக்கு பிடிச்சி வேலை செய்யுங்க, யாரும் வெளியே வராமல், இதுக்கும் போனால் மட்டும் போதும் கார், எதுக்கு வெளியே வர வேண்டாம், தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிங்க ப்ளீஸ், பிடிச்சிருந்து ஷேர் பண்ணுங்கள் இல்லையா, நீங்களே பேசி ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஏன் வீடியோ கூட ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம், தெய்வங்களா நீங்களே பேசி ஃபார்வர்டு பண்ணுங்கள். நிறையா சொல்லணும்னு நினச்சேன், ரொம்ப லென்த்தாக போனால் யாரும் கேட்க விட மாட்டாங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோனா வெயிட் பண்ணி பார்ப்பாங்க, இந்த மாதிரி வளவளப்பளவளான்னு பேசுகிறபடி யாரும் பார்க்க மாட்டாங்க. சொல்லணும்னு தோணிச்சு சொல்லிட்டேன், இதுக்கு மேலே ஆண்டவன் விட்ட வழி தான், கொரோனாவால் எப்படி எந்த வழியாக காப்பாற்ற போகிறாங்கன்னு தெரில, இது வரைக்கும் மருந்து கண்டுபிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு வேக்சின் மூடி தான் போட்டுக்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை. சரி, நன்றி மக்களே.